ஹலோ ஆல், இன்னைக்கு ஒன் ஷாட் சாட்ல நம்மளோட முகமது ஹசன் இருக்காரு. இஸ் தி மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் தி லெஜெண்டரி குற்றால பாடர் அகமது கடை. இன்னைக்கு ஏன் அவரை நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம்னா, ஹி ஹாஸ் ஃபைவ் ஸ்டோர்ஸ் இன் சென்னை, த்ரீ இன் கோயம்புத்தூர் அண்ட் ஒன் இன் சிங்கப்பூர் அண்ட் தி லெஜெண்டரி குற்றாலம்ல. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, இதுல என்ன நடக்குது அப்படின்றத பத்தி வி வில் ஆஸ்க் ஹிம். ஹாய், வணக்கம். ஹலோ, வணக்கம், கேக்குதா? ஆ, வணக்கம், கேக்குது, சொல்லுங்க. எப்படி இருக்கு இந்த லாக்டவுன் பீரியட், எப்படி இருக்கு உங்களுக்கு, என்ன எப்படி ரன் பண்றீங்க ரெஸ்டாரண்ட்ட? லாக்டவுன் பீரியடுங்கிறது எல்லா ஃபீல்டுக்கும் வந்து ரொம்ப பாதிப்பு தான். ஃபுட் இண்டஸ்ட்ரியில வந்து ரொம்ப அதிக பாதிப்பு தான். இப்போ மார்ச் 21ஆம் தேதி சடனாக வந்து லாக்டவுன் பண்ணாங்க. ஸோ ஏகப்பட்ட நஷ்டங்கள் நமக்கு, ஸ்டோரில் உள்ள ஜாமான்கள் போட்டதை போட்டபடியாக போயிட்டு எல்லாருமே அவங்கவுங்க ஊருக்கு போயிட்டோம். ஸோ ஆஃப்டர் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் June 1ஆம் தேதி தான் வந்து ஓப்பன் பண்ணோம். ஸோ ஸ்டோரில் இருந்த எல்லா பொருட்களுமே வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. எல்லாமே த்ரோ பண்ணிட்டு புதுசாக எப்படி நம்ம கடையை முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வந்து June 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். பட் இன்னமும் ஃபுல் ஃப்ளெக்ஸ் என்ன சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா அது எதுவுமே கிடையாது. ரொம்ப பிசினஸ் வந்து ரொம்ப மோசமான நிலைமை தான் நாளுக்கு நாள் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் சரி இம்ப்ரூவ் ஆகும்னு பார்த்தோம்னா அந்த ஸ்டேஜே இல்லை. ஏன்னா இன்னொன்று காரணம் என்னன்னா, கவர்மெண்ட் லாக்டவுன் போடனாலும் மக்களுக்குள்ளே ஒரு பயம் இருக்கு. வெளியே போய் உணவகத்தில் போய் சாப்பிடுவோ இல்லை அந்த உணவகத்தில் போய் ஃபுட்டை வாங்கி சாப்பிடுவதற்கோ வந்து ரொம்ப பயப்படுதாங்க. ஏன்னா இப்போ நம்ம தொலைக்காட்சியிலே பார்த்துட்டு இருக்கிறோம், ஹோட்டலில் இருக்கிறவங்களுக்கு கொரோனா அறிகுறி, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் உள்ளவங்களுக்கு கொரோனா அறிகுறி, பால்காரனுக்கு கொரோனா அறிகுறி, டெலிவரி பாய்ஸுக்கு கொரோனா அறிகுறி. ஸோ எந்த விதத்துல அந்த கொரோனா வந்து மக்களை இம்பாக்ட் ஆகுது, எஃபெக்ட் ஆகுது, அது அப்படின்னு சொல்லி யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடிய மாட்டேங்குது. நாளாக நாளாக வந்து பிசினஸ் ரொம்ப டவுன் தான். இந்த சூழ்நிலையில போனோம் அப்படின்னா வந்து எல்லா ஹோட்டல் இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40% ஹோட்டல் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அவங்களால ரன் பண்ண முடியல. பிராண்டட் ஹோட்டல் மட்டும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சி போய்கிட்டு இருக்கோம். இதே நிலைமை நடச்சுது அப்படின்னா அவங்களுக்குமே எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டகாலம் தான். உங்கள் ரெஸ்டாரண்ட் வந்து 50 வருஷம் பழசு உங்களுடைய இந்த இது. இப்போ நீங்க அங்க குற்றாலம்ல வந்து அங்க எப்படி இருக்கு இம்பாக்ட், அங்க திருப்பியும் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா, ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? குற்றாலம் அவுட்லெட் பாத்தீங்கன்னா மெயினா வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டு, டிரான்ஸ்போர்ட், தமிழ்நாடு கேரளா. ஸோ அது 100% ஸ்டாப் ஆயிருச்சு. தமிழ்நாடு கேரளா டிரான்ஸ்போர்ட்டே கிடையாது. செகண்ட் பார்ட் பாத்தீங்கன்னா குற்றாலம் டூரிஸ்ட் ஸ்பாட்டு. இப்போ தண்ணி விழுது ஆனாலும் குளிக்க விடல. ஸோ அப்படிங்கும் போது டெஃபினட்டா வந்து பிசினஸ் வந்து 80-90% டவுன் தான். ஏன்னா குற்றாலாம் டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்து மக்கள் தான் நம்ம கடையில் வந்து சாப்பிடுவாங்க. லோக்கல் மக்கள் வந்து நார்மல் பீப்புள் தான், ரொம்ப ஹை எண்ட் எல்லாம் கிடையாது, நார்மல் ஜென்ரலா உள்ள பீப்புள் தான். ஸோ வீக்லி ஒன்ஸ் இல்ல வீக்லி டுவைஸ் வந்து கடையில வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி க்ரௌடு தான் இருக்குமே தவிர மற்றபடி 100% வந்து கம்ப்ளீட்டா தமிழ்நாடு டு கேரளா போக்குவரத்து பிசினஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் ஸ்பாட்டு, குற்றால வந்தவங்க 99% நம்ம கடையில சாப்பிடாம ரிட்டர்ன் ஆக மாட்டாங்க. ஸோ இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா குற்றாலத்துக்கு யாரையுமே அலோவ் பண்றது இல்லை. அப்படி அலோவ் உள்ள வந்தாலும் யாரும் குளிக்க விடுறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கும்போது வந்து டைனிங் கொடுக்கல, டேக்அவே மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பட் பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. இப்போ உங்களுக்கு இப்போ நீங்க ரெண்டு விதமான இடத்துல இருக்கீங்க, ஒன்னு கோயம்புத்தூர், இன்னொரு சென்னை. கோயம்புத்தூர்ல வந்து மேக்ஸிமம் ரிலாக்ஸேஷன்ல இருக்கீங்க, உங்களுக்கு டைனிங் அலோவ் பண்றாங்க, எல்லாமே இருக்கு. கோயம்புத்தூர் எப்படி இருக்கு பிசினஸ்? கோயம்புத்தூர்ல லாக்டவுன் இல்லாட்டாலும் மக்கள் வெளியே வர்றாங்கன்னா அவங்களுக்கு தேவைகள்தான் வராங்க, உணவகங்களுக்கு வந்து வரமாட்டேங்கிறாங்க. ரொம்ப ரேர் பீப்புள், 1% வேணா வராங்க தவிர, அதாவது ஏதாவது ஆபீஸ் வேலையா வெளியே வர்றவங்க மட்டும்தான் உணவகத்தை தேடி வராங்க. அதை தவிர மீதி எல்லாமே வந்து அவங்க வீடுகள்லயே சாப்பிட்டுட்டு, முதல்ல என்னன்னா அவங்களுக்குள்ள பயம் இருக்கு உணவகத்துல எப்படி இருக்காங்க. ஏன்னா வரதை சில கஸ்டமர்லாம் ரெகுலர் ரிப்பீட்டட் கஸ்டமர்லாம் வீக்லி 3 times 4 times நம்ம கடையில வந்து சாப்பிடுவாங்க. பாசனவங்க கஸ்டமர்லாம் ஃபோன் பண்ணிட்டு, சார் அங்கே எதுவும் பிரச்சனை இல்லை சார், கிச்சன் ஸ்டாஃப்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க, டெஸ்ட் பண்றீங்களா? நம்ம 3 times டெஸ்ட் பண்றோம் காலையில் வரும்போது, அப்புறம் மதியம் பிரேக் முடிஞ்சு வெளியே போயிட்டு வரும்போது, அப்புறம் ஈவினிங்கு. ஸோ அது மாதிரி முடிச்சுட்டு போகும்போதும் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், டெம்பரேச்சர் மானிட்டர் பண்ணி ரெக்கார்ட் மெயின் பண்றோம். இருந்தாலும் வந்து மக்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கு, தன் பயம். இப்போ எனக்கு நம்மளா இருந்தாலும் அதுதான். ஸோ மக்களுக்குள்ள தன் பயம் இருக்கனால வந்து உணவுகளை தேடி வரமாட்டேங்கிறாங்க, அதுதான் ஒரு முக்கிய காரணம். உணவகத்தை தேடி வந்தாலும் வந்து சில மக்கள் வந்து நான்வெஜ் வேண்டாம், வெஜ்ஜே சாப்பிட்டுக்கலாம் அந்த மைண்ட் செட்டுக்கு வராங்க.
சென்னை எப்படி இருக்கு சார் உங்களுக்கு சென்னையில வந்து நடுவுல கொஞ்சம் லாக் டவுன் ரிலாக்ஸ் பண்ணாங்க இப்ப திருப்பி லாக் டவுன் இன்டென்ஸ் லாக் டவுன் இருக்கு சோ அங்க டேக் அவே எல்லாம் போகுதா சென்னையை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைன் பிசினஸ் தான் மக்கள் வந்து ஒரு ஒரு பெர்சன்ட் தான் வந்து வாங்குறாங்க அது பக்கத்துல இருந்தா வராங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் சென்னையில் உள்ள சிச்சுவேஷன் 2 கிலோமீட்டருக்கு யாருமே அங்க போக கூடாது ஒரு ஜோன் ஒரு ஏரியா விட்டு போக கூடாதுன்னு சொல்லி போலீஸும் வந்து அவங்களோட கடமையில கண்டிப்பான முறையில இருக்கிறாங்க சோ அதனால வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த ஆன்லைன் சேல்ஸ் தான் இருக்க தவிர அதுவுமே வந்து சொல்லிக்கிற அளவு கிடையாது ஏன்னா அவங்களும் மனுஷன்தான் சாயங்காலத்துலாம் வந்து அவங்க டெலிவரி பாய்ஸுமே அவைலபிள் இருக்க மாட்டாங்க ஸோ பாத்தீங்கன்னா அன்சர்விசபிள்னு போயிருது ஆன்லைன்ல ஒன்னு ரெண்டு கஸ்டமர் தேவைப்படும் போது ஆர்டர் பண்ணுன்னு நினைச்சாலும் கூட அவங்களால முடிய மாட்டேங்குது ஸோ இதுதான் இப்போ உள்ள கரண்ட் சின்னாரியோ இந்த மாதிரி ஸ்டேஜ் போச்சு அப்படின்னா வந்து உணவகங்கள் இதெல்லாம் வந்து நடத்துறது வந்து ஒரு பெரிய டாஸ்க் தான் அதை இறைவன் தான் பாதுகாக்கணும் நோயை இப்போ இந்த கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் 100 டேஸ்ல ரெஸ்டாரண்ட் பிசினஸ்க்கு பெரிய காம்போனன்ட் வந்து ரெண்ட் உங்களுக்கு ரெண்ட் எப்படி இருக்கு ஃபீசிபிலிட்டி இருக்கா ரெண்ட் எல்லா லேண்ட்லார்ட்டும் பேசிட்டு தான் இருக்கிறோம் ஸோ அவங்களுக்கும் அவங்க தேவைகள் இருக்கு ஸோ ஈவன் நம்ம லாக்டவுன் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்ததுக்கு கூட தே ஆர் நாட் ரெடி டு அக்செப்ட் எங்களுக்கு வாடகை கொடுத்துருங்க நாங்கள் லோன் வச்சுதான் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு கவர்மெண்ட் எந்த சலுகையுமே பண்ணல அது மாதிரி இல்லாத பட்சத்துக்கு நாங்க எப்படி உங்களுக்கு சலுகை பண்ண முடியும் எங்களுக்கு விருப்பம் தான் பண்றதுக்கு ஆனா எங்களுக்கு கையில இல்ல அந்த வருமானம் வச்சுதான் நாங்க ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்கோம் லோன் போட்டு குழந்தைகளை படிக்க வச்சுட்டு இருக்கோம் சொல்லி எல்லாரோட லேண்ட்ல எல்லா லேண்ட்லார்டுமே வந்து ரிப்பீட்டடா சொல்ற ஆன்சர் இதுதான் கவர்மெண்ட் எங்களுக்குமே இஎம்ஐ இது பண்ண மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு எந்த சலுகையுமே கொடுக்க மாட்ட ஸ்டேஜ்ல நான் எப்படி என்ன என்கிட்ட எதிர்பார்க்கறீங்க அதுதான் ரொம்ப மன வேதனையா இருக்கு நான் வாடகைங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு டாஸ்க் தான் அதை சமாளிக்கிறதுக்காக இப்ப பாத்தீங்கன்னா பல ஹோட்டல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஹோட்டலு வீடுகளே பாருங்க அன்றாட தொழிலாளர்கள்லாம் சென்னையில வேலை பார்த்துக்கிட்டு குடும்பத்தை கழிச்சுக்கிட்டு இருந்தவங்கலாம் ஆல்மோஸ்ட் எல்லா வீடையும் வீட்டு வாடகை கொடுக்க முடியல உணவுக்கும் பயம்தான் இருக்கு திண்டாட்டமா இருக்கு சொந்த ஊருக்கு போயிட்டா கூட ஏதாவது பொழைச்சிக்கலாம் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து சென்னையில ஒரு 30-40% வீடுகளையும் காலி பண்ணி அவங்கவுங்க சொந்த ஊருக்கும் போயிட்டாங்க இப்போ வந்து சென்னையில வந்து உங்களுக்கு 5 ஸ்டோர் இருக்கு கோயம்புத்தூர்ல 3 ஸ்டோர் இருக்கு எனக்கு தெரிஞ்சு சென்னையில இப்போ நீங்க 2 ஸ்டோர் ஆபரேஷன்ல இருக்கீங்க கோயம்புத்தூர்லயும் 2 ஸ்டோர் தான் ஆபரேஷன்ல இருக்கு இந்த மீதி மூடி வச்சிருக்கிற ஸ்டோருக்குலாம் ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கா இல்ல அதுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லு டாக்ஸேஷன் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா இப்போ பாத்தீங்கன்னா ஒண்ணு ஃப்ளோட்டிங் கிடையாது ஸோ நம்மகிட்ட மேன் பவரும் கிடையாது இப்போ நம்ம ஊர்ல இருந்து பசங்களை கூட்டு போகும்போது பாஸ் 7 பேர் தான் கிடைச்சிது அவங்கள இப்போ அங்கே கூட்டு போய் குவாரண்டைன் பண்ணி ஒன்னாந்தேலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ மேன் பவர் இஷ்யூ இருக்கு இன்னொன்று வந்து பிசினஸ் நடக்குமான்னு தெரியாது ஸோ அதெல்லாம் பட் அது அந்த நேரத்துல தான் சரி நம்ம பிராண்டை காப்பாற்றணும் ஸோ அட்லீஸ்ட் 2 அவுட்லெட் மட்டும் ரன் பண்ணிக்கிறோம் சென்னையில 2 கோயம்புத்தூர்ல 2 ஸோ அந்த மைண்ட் செட்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் மற்ற அவுட்லெட்ல இருந்து என்கொயரி வருது பாஸ்ல ஒன்னு ரெண்டு வருதை வச்சுட்டு நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது இந்த உள்ள சிச்சுவேஷன்ல இதே ஃபியூச்சர்ல போச்சு அப்படின்னா அதை என்ன பண்றதுன்னு தெரியல நான் இதே சிச்சுவேஷன் படி போச்சு அப்படின்னா 1 மாசம் 2 மாசம் நம்ம வெயிட் பண்ணலாம்னோ இன்னும் நான் டிசம்பர் வரைக்கும் இதே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா வந்து உணவுகள் வந்து இன்னும் ஒரு 40% ஃபுல் ஷட் டவுன் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா மக்கள்கிட்ட புழக்க வளர்க்கல நம்மகிட்ட வருமானம் வரல இப்போ ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண சொல்லிடுறாங்க கவர்மெண்ட் இப்போ சேல்ஸ் என்ன ஆயிருக்கோ எல்லாமே கம்ப்ளீட்டா கட்டி தான் ஆகணும் ஸோ அதுல எந்த ஒரு சலுகைகளையும் கொடுக்கல ஹோட்டல் அசோசியேஷன்ல இருந்து வணிகர் சங்கத்துல இருந்து எவ்வளவோ அப்பீல் பண்ணிருக்காங்க எங்களுக்கு இந்த மாதிரி சலுகை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் இந்த இக்கட்டான சூழ்நிலைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா அதுக்கும் கவர்மெண்ட்டுகள் வந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அப்ரூவலோ எந்த ஒரு மெசேஜும் கொடுக்கல கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்டும் பேசவும் இல்லை இவங்க சொல்ற மனுவை கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் அதுக்குள்ளான பேச்சுவார்த்தையோ எதுவுமே வந்து நடக்கல ஹோட்டல் அசோசியேஷனும் எங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணணுமோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவியும் பண்றாங்க இது மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஸ்விக்கி ஜொமேட்டோவை மட்டும் நம்பி ஃபுட் ப்ரிப்பரேஷன் பண்ணாதீங்க வேஸ்டேஜ் ஆயிரும் ஏற்கனவே நஷ்டத்துல இருக்கிறோம் மேற்கொண்டு நஷ்டத்துல இது பண்ணாதீங்க உங்களால எதிர்த்து நிக்க முடியும் தைரியம் இருந்துச்சுன்னா பண்ணுங்க இல்லைன்னா மனசு ரொம்ப உடஞ்சிருவீங்க ஏன்னா 4வது நாளாவது நஷ்டங்கள் ஆகும்போது மனுஷனுக்கு வந்து ஒரு அதிருப்தி ஆயிருது இந்த பிசினஸ் எப்படி நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி கொண்டு போக முடியும் இன்னும் அடுத்த மாசம் எப்படி இருக்கும் இந்த மைண்ட் செட்டுக்கு நம்மளே தள்ளிக்கிறதும் ஏன்னா 4வது நாளாக வந்து அப்படியே மைனஸ்ல போகும்போது
நாம எவ்வளவுதான் நம்ம வந்து ஸ்ட்ராங் இது பண்ணி நிக்க முடியும். இப்போ ரெண்டாவது பெரிய காம்போனன்ட் உங்களுக்கு வந்து மேன் பவர். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில வந்து இந்த நார்த் இந்தியன்ஸ் எம்ப்ளாய் பண்ணிருந்தீங்க. இப்போ அவங்க எல்லாருமே எப்படி கிளம்பிட்டாங்களா, இப்போ உங்களுக்கு எப்படி அந்த மேன் பவர் எப்படி மேனேஜ் பண்றீங்க? நார்த் இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்ச்ல ஷட்டவுன் பண்ணும்போது எல்லா பசங்களையுமே அங்கங்க தங்கி அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாசம் கம்ப்ளீட்டா 3 நேரமும் சாப்பாடு கொடுத்து வச்சிருந்தோம். ஸோ அப்புறம் June 1st ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரெயின் பஸ்ஸுக்கு போக்குவரத்து இருந்ததுனால எல்லா பசங்களுமே அனுப்பிட்டோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல இருந்து வந்து இருக்கிறான். ஸோ அவனை நம்மளை டெய்லி அப்சர்வ் பண்ணி மானிட்டர் பண்ணதும் ரொம்ப டிஃபிகல்ட்டு. அவனை வந்து நீட்டா இருக்க சொல்லணும், அவன் குளிச்சானா இது சாப்பிட்டானா கரெக்டான இடங்களை வந்து சுத்தமா வச்சிருக்கிறானாங்கிறது நம்மளுக்கும் பெரிய தலைவலியா இருக்குது. டெய்லி போய் அவங்க ஏரியாவை அவன் இருப்பு இடத்தை போய் செக் பண்றது, ரூமை நீட்டா வச்சிருக்கிறானா, அவங்க இருக்க இருப்பிடங்கள் நல்லா இருக்கா, பாத்ரூம் எல்லாம் நீட்டா வச்சிருக்கிறாங்களா, அவன் சுத்தமா இருக்கிறானா, அந்த ஸ்டேஜுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால இருந்த பசங்க எல்லாத்தையுமே அவங்கவுங்க ஊருக்கு டிக்கெட் எடுத்து அனுப்பியாச்சு. எல்லாருமே அவங்க ஸ்டேட்டுக்கு போய் ரீச் ஆயிட்டாங்க. இப்ப இருக்க கொஞ்சம் மேன் பவரை வச்சுதான் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதனாலதான் வந்து ரொம்ப ஏன்னா உள்ள பிசினஸுக்கு அதே மேன் பவரே அதிகமா தான் எங்களுக்கு தெரியுது. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு 3 பேர் 4 பேர் வச்சிருக்கிறே வந்து பிசினஸ் பாத்தீங்கன்னா ஒரு 10% கூட இல்ல. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு 1 hour பிசினஸ் அவ்வளவுதான். இப்ப காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அப்படியே சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கோம். என்ன பண்றது, திறந்து வச்சுட்டு போட்ட பொருளாது காலி ஆகிராதா அப்படின்னு சொல்லி ரோட்டையும் ஹோட்டல்லையும் பாத்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு நார்மல் டேஸ்ல டேக் அவே வந்து 100% பிசினஸ்ல டேக் அவேயோட பெர்சன்டேஜ் என்ன? இப்ப இதுக்கு முன்னாடி நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு 20% டேக் அவே இருக்கும், 20-25% இருக்கும், ஒரு 20% ஆன்லைன் பிசினஸ் இருக்கும், ஒரு 50% டைனிங் ஏறுவாங்க. இப்ப டைனிங்கிறது 0, டேக் அவே வந்து 1% தான். ஏன்னா மக்கள் வந்து வெளியே வர்றதே இல்லை சென்னையை பொறுத்த வரைக்கும். கோயம்புத்தூர்ல ஒரு 10% வராங்க, சென்னையை பொறுத்த வரைக்கும் 1% கூட ரொம்ப ரேர். அதுவும் இல்லாம பக்கத்துல இருந்தா மட்டும்தான் வராங்க. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் வந்து யாருமே வர்றது இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம லாக்டவுனுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டீனர் அவுட்ல இருந்து தாம்பரம் பம்பல் இங்க வரைக்கும் நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம். ஏன்னா அங்க நம்ம ரெகுலர் கஸ்டமர்லாம் வந்து எப்படி வீக்லி ட்வைஸ் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க, நம்ம ஓன் பையனை வச்சு டெலிவரி நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, எங்களால் கொடுக்க முடியலை. காரணம், எந்த ஏரியாலேருந்து அந்த ஏரியா போகும்போது ஏகப்பட்ட செக்கிங், ஃபுட்டை கொண்டு போறனாலும் போலீஸ் வந்து அலோவ் பண்ணலை. ஏன்னா அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு ஜோன்ல இருந்தீங்கன்னா அந்த 2 கிலோமீட்டர் மேக்ஸிமம் போனால் 3 கிலோமீட்டர் அவ்வளோதான் அவங்க அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு மேலே தாண்டி போகிறது வந்து ஒரு பெரிய ரிஸ்க் தான். ஒவ்வொரு போலீஸ்காரங்க ஒவ்வொரு தடுப்புல நிப்பாட்டும் போதும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணும்போது வந்து அவங்க ஒரு சைடு விட்டாலும் நெக்ஸ்ட் இதுல வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இல்ல சார், அதுக்கு அங்கிட்ட அலோவ் பண்ண மாட்டோம், நீங்க ரிட்டர்ன் போயிருங்கன்னு சொல்லி இது பண்றதுனால அந்த டேக்அவே கூட எங்களால கொடுக்க முடியாம போயிரு. இப்போ உள்ளதுல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்விக்கி பிசினஸ் தான். 10% பிசினஸ் நடக்குன்னா 9.9% வந்து ஆன்லைன் பிசினஸ் தான். ஸோ அவங்களுக்கு 28% கமிஷனையும் கொடுத்து இதையே நான் ரன் பண்றதுங்கிறது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை தான். ஏன்னா இப்ப அவங்கள விட்டாலும் வேற பிசினஸ் கிடையாது. அட்லீஸ்ட் போட்ட பொருள் காலி ஆகுது, கொஞ்சம் கொஞ்சம் தான் ப்ரிப்பேர் பண்றோம். ஸோ அதையும் அவங்க மூலியமா தான் காலி ஆகுது. அவங்க இல்லைன்னா இப்போ இண்டஸ்ட்ரியில வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியே இல்லங்காத ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ உங்களுடைய கிச்சன் பாத்தீங்கன்னா பல்க் குக்கிங் ஜாஸ்தி இருக்கிற கிச்சன், லைக் சால்லாம் பல்கா பண்ணுவீங்க, பிரியாணி பல்கா பண்றது. ஸோ இந்த பல்க் குக்கிங்ல வந்து உங்களால வந்து ஒரு நாளைக்கு இத்தனை கிலோ இத்தனை குவான்டிட்டி பண்ணணும்னு ஒரு ரேஷியோ வச்சிருப்பீங்க, உங்களுக்கு அந்த வேஸ்டேஜ் என்ன பண்றீங்க? இப்போ அவ்வளோ குவான்டிட்டியும் சேல் ஆயிடுதா இல்லை வேஸ்டேஜ் ஆகுதா? இல்லை, இதுக்கு முன்னாடி 20-30 கிலோ பிரியாணி பண்ணிக்கிட்டு இருந்த இடத்துல வந்து இப்போ அப்படியே குறைச்சிட்டோம். தேவைக்கு போட ஆரம்பிச்சிட்டோம். 5 கிலோ 7 கிலோ அதுக்கப்புறம் தேவைன்னா மறுபடியும் ஒரு 1 hour 2 hours அது மாதிரி ஸ்பில் பண்ணிட்டோமே தவிர மொத்தமாக பல்காக போட்டு வைக்கிறது இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி தெரியும் சாட்டர்டே வீக்கெண்டு பிசினஸ் எப்படி இருக்கும், வீக் டேஸ் எப்படி இருக்கும், விரத நாளில் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து நான்வெஜ் ஹோட்டல் வந்து மேனேஜ் பண்ணி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிறோம். வீக்கெண்டு ஃப்ரைடே நைட் எப்படி இருக்கும், சாட்டர்டே எப்படி இருக்கும், சண்டே நைட் எப்படி இருக்கும்னு நமக்கு ஒரு 80% நமக்கு அப்சர்வேஷன் தெரியும். அதுக்குப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். பல்கா பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை மினிமம் குவான்டிட்டி பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இப்போ உள்ள ஸ்டேஜில் வந்து எதையுமே ஜட்ஜ் பண்ண முடிய மாட்டேங்குது. மினிமம் பண்ணாலுமே அதுலேயுமே வேஸ்டேஜ் வருது. அதுதான் ஒரு பெரிய ஒரு மன வருத்தமும் மன அழுத்தத்துக்கும் தள்ளப்படுறோம். இப்போ நீங்க வந்து கோயம்புத்தூர்ல மால்ல ஒரு ஸ்டோர் வச்சிருக்கீங்க இல்லீங்களா, ப்ரோசோன் மால்ல வச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட மால்ஸ் எல்லாம் வந்து மூடி இன்னைக்கு 100 நாள் பக்கம் ஆக போகுது, 105 நாள் பக்கம் ஆக போகுது. ஆடியோ கேன்சல் ஆயிடுச்சு.
மால்ஸ்லாம் மூடி 100 110 நாள் ஆயிடுச்சு. இப்போ மால்ஸ்க்குள்ள உங்களுக்கு மெயின்டனன்ஸ்க்கு போனீங்களா? உள்ள எப்படி இருக்கு ஸ்டோர்? மால்ஸ் வந்து இன்னும் இதுவரைக்கும் யாரையும் அலோவ் பண்ணல. ஸோ லாஸ்ட் இயர் லாக்டவுன் போகும்போது இருந்த பேக்கிங் மெட்டீரியலு அது எல்லாத்தையும் எடுத்துட்டு மற்ற எல்லாம் கிளீன் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ போய் பார்த்தா தான் தெரியும், நாட் ஓன்லி நம்ம மட்டும் கிடையாது, கம்ப்ளீட் மால்ல உள்ள ஃபுட் கோர்ட்டு எல்லா ஸ்டாலுமே இதே நிலைமை தான். அப்படியே போட்டதா போட்டபடி வந்துட்டாங்க. அடுத்து ஓப்பன் பண்ணி போய் பார்த்தா தான் இன்னும் எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கு என்ன நடந்திருக்குங்கிறது தெரியும். பட் எல்லாமே அங்கிருந்து பேக்கிங் மெட்டீரியல் எடுத்துட்டு வந்துட்டோம். ஸ்டில் மற்ற எல்லா வெசல்ஸ் எல்லாமே அப்படி அப்படி கிடக்கு. போய் பார்த்து ஓபன் பண்ணாலும் தெரியும், பட் யாரையுமே அலோவ் பண்றதில்ல. மால்காரங்க வந்து ஸ்ட்ரிக்டா இது வரைக்கும் யாரையுமே உள்ள விடல. இப்போ உங்களுக்கு ரா மெட்டீரியல் வரது போறது, காய்கறிகள், மீட் இதெல்லாம் வர போறதுலாம் உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இருக்கா? சென்னையில கொஞ்சம் டிஃபிகல்டி இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த லாக்டவுன்ல வந்து சிக்கன் மட்டன் கடைகள் வந்து அலோவ் பண்ணல. ஸோ நம்ம நம்மளோட ஃபார்ம்ல பக்கத்துல வந்து லைவா வச்சு தேவையை தேவையை அறுத்துட்டு இருக்கிறோம். மொத்த ஸ்டாக்கு இப்போதைக்கு ஒரு டைட்டான பொசிஷன்ல தான் போய்கிட்டு இருக்கு. யாரையும் உள்ளே விடல. மட்டனோ சிக்கனோ லைவ் ஸ்டாக்கை வந்து செங்கல் போட்டு அங்கேயே ஸ்டாப் பண்ணி ரிட்டர்ன் அனுப்பிடுறாங்க. ஸோ அதனால அவங்களுமே யாருமே தே ஆர் நாட் ரெடி டு சப்ளை. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்களுக்கும் ரெடியாகவும் இல்லை. கோயம்புத்தூர்ல மார்க்கெட் வந்து அதிகாலையில 2 மணி 4 மணில இருந்து மதியம் 12 மணி வரைக்கும் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்னிங்ல போயிட்டு எடுத்து வந்துடுறோம். ஸோ இது வரைக்கும் கோயம்புத்தூர்ல அதுக்குள்ள டிஃபிகல்ட்டி இல்லை. பட் ஸ்டில் ஏதாவது அர்ஜென்ட் இப்போ 10 மணிக்கு மேலே ஏதாவது அர்ஜென்ட் எமர்ஜென்சினா வேங்குறது கஷ்டமா இருக்கு. நான் 10 மணிக்கு எல்லாமே அதை அடைச்சி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இங்கேயுமே ஈவினிங் அது மாதிரி சில ஏரியாலாம் வந்து கம்ப்ளீட்டா போலீஸ் அவங்களோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருந்தாங்க. வெரிகார்ட் போட்டு கம்ப்ளீட்டாவே க்ளோஸ் பண்ணி யாரையுமே அலோவ் பண்றது இல்லை. இந்த ஏரியால இருந்து அந்த ஒரு ஏரியா டு இன்னொரு ஏரியாவுக்கு யாரையுமே அலோவ் பண்றது இல்லை. நான் அப்படி பண்ணாதான் அவங்களுக்கும் ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். ஸோ அவங்கள சொல்லி தப்பு கிடையாது. இந்த சுச்சுவேஷன்ல வந்து அவங்க இது மாதிரி ஆக்ஷன் எடுத்தா தான் வந்து அவங்களோட கண்ட்ரோலும் கிடைக்கும். இல்லைன்னா மக்கள் ஏதாவது ஒரு வகையில வெளியே போயிட்டு இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்க, அத்தியாவசியம் அவசியத்துக்கு நீங்க வெளியே வாங்கங்கிறாங்க. மக்கள் 2 பேரும் சேர்ந்துட்டாலே வந்து சும்மா சுத்துவோம் எங்கேயா போயிட்டு வரலாம் அந்த மாதிரி மைண்ட் செட்ல வர்றதுனாலதான் வந்து அவசியம் உள்ளதவங்களுக்கும் கஷ்டமாயிருது. தேவையில்லாம சுத்துறவங்களால அவசியப்படுறவங்க இப்ப ஒரு மெடிசன் எமர்ஜென்சிக்கு போறாங்க, இல்ல குழந்தைக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி போறாங்க கூட போலீஸ் ஸ்டாப் பண்ணிருந்தாங்க. புரியுது. இப்போ எல்லாம் விட்டுட்டு இப்ப என்னன்னா 100 நாள் ஆயிடுச்சு. இப்ப நீங்க உங்களுக்கு வந்து என்ன எதிர்பார்க்கறீங்க கவர்மெண்ட் கிட்ட இருந்து? எனக்கு இந்த மாதிரி சப்போர்ட் இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நாங்க வந்து பிசினஸ் திருப்பியும் இன்னொரு 1 மந்த் இப்ப சென்னையில July 31st வரைக்கும் லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஜூலை ஆகஸ்ட்ல ஆச்சும் இது திறக்கக்குள்ள உங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் தேவைப்படுது? இப்போ கவர்மெண்ட் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இபிக்கு எவ்வளவு ரிக்வஸ்ட் பண்ணாங்க ஹோட்டல் அசோசியேஷன்ல இருந்து எல்லா வர்த்தகத்துல இருந்தும். ஸோ அதுக்கும் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. இபிபில நீங்க கட்டிதான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அது ஒரு கஷ்ட நிலைக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கோம். அப்புறம் ஜிஎஸ்டி டாக்ஸ் ஃபைல் பண்றதுக்கும் டைம் கேட்டிருந்தோம், இல்லைன்னா அதை கொஞ்சம் ஒரு 6 மாசத்துக்கு தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அசோசியேஷன்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சொல்லியிருந்தாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது சம்பந்தமாகவும் எந்த வித ஆக்ஷனும் இல்லை. ஸோ அதையும் இக்கட்டான நிலையில கட்டி ஆகக்கூடிய சூழ்நிலைக்கே தள்ளப்பட்டிருக்கோம், இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி அது வேற பயமுறுத்துறாங்க. எல்லா வகையிலையும் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏதாவது வகையில சப்போர்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த இக்கட்டான நிலைமையில வந்து பணப்புழக்கம் இல்லை, பண நெருக்கடிகள் அதிகமா இருக்கு, அன்றாட உணவு பொருட்கள் வேஸ்டேஜும் அதிகமா இருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து ஹோட்டல் ரன் பண்றதே வந்து ஒவ்வொருத்தவங்களும் விழி பிதுங்கி போய் இருக்கிறாங்க. என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்டேஜ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஸ்டேஜ்ல போய் நிக்கிறோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி. ஏன்னா எங்களோட எய்ம் என்ன அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இது எவ்வளவு ஹார்ட்ஷிப்போட ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு மக்களுக்கு எடுத்துட்டு போகணுன்றதுதான் எய்ம். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஷேரிங். தேங்க்ஸ் Thank you.